ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நான் வீண் சுவை மலரட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெந்தய தோசை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃபன் அரிசி 2 கிளாஸு, அதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். 1-3 மணி நேரம் நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இது மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து முதல்ல வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் இருத்துட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1 அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளருக்கு கம்மியாகவே தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதிலே வந்து தண்ணிலாம் இருத்துட்டு அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக தோசை மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, எப்பயும் தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை 1 பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நைட் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா தோசை ஊற்றுறதுக்கு வந்து புளிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நைட் அரைச்சி வச்சுருந்தோம் மாவு, 1-8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிட்ருக்கும். இப்போ நல்லா புளிச்சிருக்கு மாவு. 1 கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் வந்து இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1 புடி வெல்லம் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ன்றதுனால நல்லா காரமாக சட்னி அரைச்சிக்கலாம். 1 மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 1/5 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, கொஞ்சம் உடச்ச கல்ல, இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே இதை எடுத்துகிட்டு கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிச்சாச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தவா நல்லா காஞ்சோடனே தோசை ஊற்றிக்கலாம். நார்மலாக தோசை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணால் ஸ்வீட் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. உங்களுக்கு செவராமல் வெள்ளையாகவே இருக்கணும்னாலும் எப்படி வேணுமோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு இப்படி செவந்தாக தான் பிடிக்கும்ன்றதுனால இப்படி செவரை வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், சூப்பரான வெந்தய தோசை வந்து தயாராகிடுச்சு. ஸ்வீட்டான தோசைக்கு வந்து காரமான சட்னி வந்து செம்மையாக இருக்கும். ஸ்வீட்டானால் ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது, நார்மல் தோசையில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான வெந்தய தோசை சட்னி வந்து தயாராகிடுச்சு. வெந்தய தோசை காரமான தேங்காய் சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.